வாசகசாலை நண்பர்களுக்கு என்னோட மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு உரையாடல் பகுதிக்கு நான் சூஸ் பண்ணிக்க ஸ்டோரி வந்து திரு பவா செல்லதுரை அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய சிதைவு. ஸோ பவா செல்லதுரை சார் பற்றி நமக்கு எல்லாருமே ஒரு சிறந்த கதை சொல்லியாக நல்லாவே தெரியும். அவரை பற்றி நான் ஒரு சிறந்த கதை சொல்லியான நல்லா அறிமுகம் இருந்துட்டுருக்கு. அதை தாண்டி ஒரு அவருக்குள்ளே இருக்க ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளரை இன்னைக்கு எனக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. கேட்குதா? நல்லா கேட்குதா? ஓ, ஒன் செகண்ட். இப்போ ஓகேவா? ஓகேவா? எனக்கு கேமரா ஆங்கிள் சரியாக செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே ஓகே, இது ஓகேவா? ஓகே. சிறுகதை சிதைவு அதை பற்றி சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ ஒரு பவா செல்லதுரை சார் ஒரு சிறந்த கதை சொல்லி மட்டும் கிடையாது, ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் அப்படிங்கிறத நிறைய கதைகள் நிறைய பேர் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. பட் நான் எனக்கு இன்றைக்கி தான் சான்ஸ் கிடச்சிது. ஸோ அதை தாண்டி அதை சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஸ்டோரிஸ் இப்போ சமீபத்தில் நான் படித்தேன்னு சொல்வேன். இந்த கதையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கதையே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்வேன். பிகாஸ் அந்த டைட்டில் சிதைவு அதில் ஆரம்பித்து ஃப்ரம் ஃபஸ்ட் லைன் டு அந்த கதையோட எண்டு வரைக்குமே, அந்த என்ன சொல் டாப் டு பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுலேருந்து முதல் வரியில் ஆரம்பித்து அந்த எண்டு வரைக்கும் அந்த விறுவிறுப்பு கொஞ்சம் கூட குறையாமல் அந்த கதைக்கு அந்த தலைப்பு வந்து கதைக்கு ஏற்ற ஒரு சூட்டபிளான ஒரு தலைப்பு. ஸோ அது அவர் நரேட் பண்ணியிருக்க அந்த இன்சிடெண்ட், அவர் கதைக்காக தேர்ந்தெடுத்துட்டு அந்த களம், ஸோ அந்த கதை மாந்தர்கள் எல்லாமே வந்து ரொம்ப அக்யூரேட்டான ஒரு டிஸ்கிரிப்ஷன். எல்லா இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப அப்படியே ரொம்ப க்ளோஸ்டாக ஃபீல் பண்ணேன். அவ்வளோ அசோசியேட்டாக இருந்தது, அது அவ்வளோ நெருக்கமாக. ஸோ இலக்கியம் ஏன், வாசிப்பு ஏன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து அது என்ன அவ்வளோ முக்கியமாக, அது கதையெல்லாம் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சில பேர் யாராவது போகிற போக்கில் கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி கதைகள் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாசிப்பு குறித்தன ஒரு அவசியம் அவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சிறு கதைகள்லேயே அந்த இலக்கியத்தோட தரம் என்ன, அதோட ஆழம் என்ன, அழுத்தம் என்னன்னு புரிய வச்சிடும். அதை புரியாதவங்களுக்கு மேபி படித்தவங்க இந்த மாதிரி கதைகளை நம்ம எடுத்து சொல்கிறது மூலமாக கூட இலக்கியத்தோட அவசியத்தையும் அந்த வாசிப்போட அவசியத்தையும் நம்ம அதை பற்றி தெரியாதவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ரீச் பண்ண ட்ரை பண்ணலாம் இந்த கதைகள் மூலமாக சொல்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி இந்த கதை வந்து அதான் கதையை டோட்டலாக ஸ்பெஷல் தான் சொன்ன மாதிரி. ஸோ அந்த சிதைவுன்னு அந்த தலைப்பில் ஆரம்பித்து அவர் கொடுத்துருக்க அந்த சின்ன சின்ன நுணுக்கமான டீட்டெயில்ஸு, அவர் எடுத்துகிட்ருக்க அந்த கம்பேரிசன்ஸ்க்கு அவர் யூஸ் பண்ணியிருக்க அந்த வரிகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. திரும்ப திரும்ப கூட படிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சிறந்த கதைன்னு தான் சொல்வேன் நான். ஸோ அந்த சென்ட்ரல் கேரக்டர் அந்த பேர் அவர் பெருசாக ஒன்றும் மென்ஷன் பண்ணல, சென்ட்ரல் கேரக்டர் அந்த நரேட்டர் அந்த கதை சொல்லிட்டு போகிறது. ஸோ அவனுக்கும் அவங்க அப்பாவுக்குமான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ நெருக்கம், அது எல்லா மனிதர்களுக்குள்ள எல்லா என்ன சொல்கிறது எல்லா மனிதர்களுமே இந்த மாதிரி மனநிலை கிராஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது ரெண்டு விதமான மனநிலைன்னு சொல்லிடலாம், அப்படி கிடையாது. ஒரு மனுஷனோட மனநிலைக்குள்ள அது போயிட்டே இருக்கும், அது நிறைய மடிப்புகள் அந்த லேயர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, என்ன லேயர்ஸ் அது இதுதான் அப்படின்னு சொல்லி எதுவுமே நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. எந்த ஒரு மனுஷனோட மனநிலையுமே சரி அவனோட தாட் ப்ராசஸும் அது அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டார்ட் ஆகும், அப்படியே அது ட்ராவல் ஆகும், எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் பிஹேவியர்ஸ் இருந்துட்டுருக்கோம். என்ன ரீசன் எதுக்கு அப்படின்னு நம்ம யாருக்குமே எதுவும் வந்து ப்ராப்பராக சொல்ல முடியாது. ஸோ இப்படி பிஹேவ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு சில பேரை பார்த்து நமக்கு அவர்ஷனாக இருக்கலாம், ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சொந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ன சொல்ல போனால், ஃபாதர் அண்ட் சன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எந்த அளவுக்கு அது ரொம்ப சிவியராக ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த மன வேறுபாடு, அட் தி சேம் டைம் அந்த நெருக்கமும் அந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த உறவில். ஒரு சைடு மட்டும் வச்சுட்டு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அந்த கதையோட பிகினிங்கில் வந்து அப்பா பையனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க அப்பா வந்து அடிக்கிறாரு அந்த பையனை போட்டு ரொம்ப சிவியராக அடிக்கிறாரு. அதுவுமே அவன் சொல்கிறான் 8 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் அந்த ஒரு அடியை வாங்கி பழகின அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அப்படிதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்குள்ள ஒரு தாட் வரும். அதான் அவங்க அப்பா ஃபாதர் அண்ட் சன் கூட ரிலேஷன்ஷிப் வந்து அந்த டார்ச்சரஸ் அந்த பீரியட் தானா அப்படிங்கிற மாதிரி, அது இல்லை அப்படின்னு சொல்லி உடைக்கிறார் ஒரு இடத்துல. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மிகச்சிறந்த அட்டாச்மெண்ட்டும் இருக்குது, அதையும் அவன் புரிஞ்சுக்கலாம். அந்த ரியலைசேஷனும் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் இருப்போம், ஆரம்பித்து அது போயிட்டே இருக்கும் போது இப்படி போகுமோ ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கெஸ் பண்ணலாம். அது இல்லை அப்படின்னு டோட்டலாக அவர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. ஸோ அதுதான் வந்து ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளரோட ஒரு சக்ஸஸ்னு சொல்வேன். பிகாஸ் நம்ம கெஸ் பண்ணுறது அங்கே இருக்கக்கூடாது, அது அல்டிமேட்டாக வேறையாக இருக்கணும், அது நமக்கு பிடிச்சி அது வந்து நமக்கு ரீச் ஆகணும். ஸோ அந்த விஷயத்தில் அந்த விதத்தில் இந்த கதை வந்து
ஏன் அந்த ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற அந்த ஸ்டேஜை வந்து ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்வேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மன வேறுபாடு, அந்த அட்டாச்மெண்ட்டு, அதை தாண்டி அந்த விஜயாங்கிற அந்த பெண் கேரக்டரு, எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் லைஃப் ஸ்டைலும் சரி, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மன ஓட்டங்களுமே சரி, அவர் போகிற போக்கில் அந்த விவரிச்சுட்டு போகிற விதம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப கவித்துவமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். எனவே பிகாஸ் அவனுக்கு வந்து அந்த வெறுப்பு இருக்குது, உச்சக்கட்ட வெறுப்பு இருக்குது. ஸ்டோரியோட பிகினிங்லேயே அதை ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு ரைட்டர் வந்து. அடி வாங்கிட்டு அதை அவன் வந்து ஃபஸ்ட் டைம் அவனோட லைஃப்பில் வந்து அதை திரும்ப அவங்க அப்பா மேலே வந்து அந்த வெறுப்பை அவன் ரிஃப்ளெக்ட் பண்ணிடுறான். அவன் முழுக்க முழுக்க அதை அவன் மனசுக்குள்ளே தேக்கி வச்சிருந்த அத்தனை ஒரு இதுவுமே, ஏன்னா அந்த பசங்க வந்து இந்த என்ன சொல்கிறது பனிஷ்மெண்ட், அந்த சிவியரிட்டி அதை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ஸ்டேஜில் அதை அவங்க வந்து ஏதோ ஒரு அவங்க காமிக்கணும், அது சம்திங் அது இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஏர்ஜ் இருக்கும். ஸோ அந்த ஒரு சான்ஸ் வரும்போது அதுதான் அந்த ஸ்டோரி பிகினிங்கில் அது வருது. அது திரும்ப அழகாக அவன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிடான், எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு ஸ்ட்ராங்காகவே அவங்க அப்பாவை திட்டிட்டு பதிலுக்கு அந்த கையை பிடிச்சி முறிச்சிட்டு சொல்லிட்டு ஓடி போயிடான். எப்போவுமே அவன் வந்து அந்த ஓடி போகிறதா தான் இருக்குது, திரும்ப வந்துடுறான். பட் எங்கே ஓடி போனாலும் ஒளிஞ்சு மறைஞ்சு அவங்க அப்பாகிட்டருந்து பதுங்கி பதுங்கி தான் இருக்குதான். நிறைய நாட்கள் வந்து எனக்கு அந்த மாதிரியான காலகட்டம் தான். ஸ்டில் திரும்ப வந்துடுறான் வீட்டுக்கு. எங்கேயுமே அவன் வந்து அந்த பிரிவு அப்படிங்கிற டோட்டலாக அந்த ஒரு பிரிவு அப்படிங்கிற அந்த ஒரு முடிவை எடுக்கலாம். அந்தளவுக்கு அவங்க அப்பாவோட ஒரு பாசம் எனக்கு புரியுது, அந்த ஆழமான பாசம் எந்தளவுக்கு அவர் வச்சுருக்காரு அதுவும் அது எந்த அப்படின்னு தெரியுது. ஏன்னா அந்த வெறுப்பு எந்தளவுக்கு அது ரியலைசேஷனை என்ன சொல்கிறது, அதுதான் சொல்கிறேனே அந்த ஒரு இந்த வித்தியாசத்தை அவர் அழகாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுவேன். அது இல்லாமல் அந்த ஒரு பதின் பருவத்துக்கே உண்டான அந்த ஒரு இளமை பருவத்துக்கு உண்டானதுன்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த ஒரு மனநிலையும் அவனுக்கு அந்த அதையும் அழகாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு சார் வந்து. எப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த விஜயாங்கிற லேடி கேரக்டர், அவங்க அந்த கேரக்டர் என்னவோ அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் என்னவோ அது இருந்துட்டுருக்கு ஸ்டோரியில், அந்த அவங்களோட நரேட்டிவ் ஸ்டைல் எல்லாமே. அதை தாண்டி வந்து அந்த வெறுப்பு மட்டுமே அவனுக்குள்ளே, அந்த வன்மை மட்டுமே இல்லை. ஏன்னா எதை நம்ம அதிகமாக ஃபேஸ் பண்ணுறோமோ அதோட தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். ஸ்டில் அதை தாண்டி சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம கவனம், அப்போ தான் லைஃப் வந்து நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் ரொம்ப வெறுப்பே நம்ம வீட்டு சூழலையோ இல்லை வெளியிலையோ நம்ம எதை அதிகமாக ஃபேஸ் பண்ணுறதா நமக்குள்ளே ஒரு இம்பாக்ட் க்ரியேட் ஆகிருக்கோ அதை நோக்கி நம்ம மைண்ட் ட்ராவல் பண்ணும்போது வேறு எதுவும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் வந்து எல்லாருமே எதுன்னு சொல்கிறது, அதான் அந்த பையனுக்கு வந்து இந்த அவங்க அப்பாவோட இன்னொரு சைடும் தெரியுது இல்லையா, அவர் எவ்வளோ பாசமிக்கவர் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறதுனாலே என்னமோ அவன் ஏஜுக்கே உண்டான அந்த ரசிப்பும் அவனுக்குள்ளே இருக்குது, அந்த பெண்களை ரசிக்கிற விதம், அதுக்காக அவனுக்குள்ளே வரக்கூடிய அந்த டைலமும், அதாவது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஊசலாட்டம் இருக்குது, அந்த ஒரு உந்துதல், அது சொல்கிறது அந்த அந்த ஏஜுக்கே உண்டான அந்த ஒரு டெம்டேஷன்ஸ் எல்லாமே அவனுக்குள்ளேயும் இருக்குது, வெளிப்படுது. பட் ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த செல்ஃப் கண்ட்ரோல், அதுக்குள்ளே அவன் தவிக்கிற விதம், அது சொன்ன மாதிரி அதான் அந்த சின்ன சின்ன டிஸ்கிரிப்ஷனில் தான் இந்த ஸ்டோரி வந்து என்ன சொல்கிறது அந்த சிறந்த சிறுகதைகள் அப்படிங்கிற அந்த இதில் போய் ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துடும் அப்படின்னு நான் சொல்வேன். அதான் அந்த விஜயாங்கிற கேரக்டர், அவங்க அப்பாங்கிற கேரக்டர், அப்புறம் அந்த கம்பாரிசன் எனக்கு சொன்ன மாதிரி, அப்புறம் அந்த ரொம்ப அந்த சுச்சுவேஷன்ஸு, அந்த வெறுமையின் தாக்கம் காரணமாக வீட்டை விட்டு ஓடி போய் கல்லறைக்குள்ளே, கல்லறையில் தான் இருக்கான், பட் அந்த கல்லறை அந்த சுற்றி அவனை சுற்றி இருக்கக்கூடிய அடர்ந்த இருள், ஆழமான இருள், அந்த குளிர் எதுவுமே அவனுக்கு வந்து ஒரு பெருசாக அஃபெக்ட் பண்ணலை. அவன் மனசுக்குள்ளே அப்போ அவன் உணர்ந்துட்டுருக்கான் அந்த வெறுமைக்கு முன்னாடி. ஸோ அது அங்கே சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஒரு இடத்துல வந்து அந்த சுற்றி இருளாக இருக்கிறதுல இவன் உட்காந்துட்டுருக்கிறது யாருக்கண்ணுமே தெரியாது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுதுனால, அந்த மாதிரி ஒரு ஒரு அடர்த்தியான இருள். அதை தாண்டி அந்த சர்ச் படிக்கட்டில் அந்த கல்லறையில் உட்காந்துட்டுருக்காங்களே, அப்போ அந்த சர்ச் படிக்கட்டில் வந்துட்டு ஒரு ஆள் அவனுக்கு தெரிஞ்சு உட்காராரு. அப்போ அந்த பீடி பற்ற வைக்கிற அந்த சின்ன அந்த வெளிச்சம் வந்து எட்டை அந்த வெளிச்சம் வந்து அங்கே விஷுவலாக நம்ம பக்கத்துலேருந்து பார்த்தா நமக்கு தெரியும், அதை வந்து ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ சொன்ன மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிறந்த எழுத்தாளருக்கே உண்டான ஒரு ஒரு திறமைன்னு சொல்லுவேன், ஒரு கைத்தேர்ந்த விதம். அதெல்லாம் வந்து வாஜலதுரை சதா ஆல்ரெடி அவன் சொன்ன பீனிங்லேயே அவர் எந்த ஒரு சிறந்த எழுத்தாளராக இருக்க போய் தான் ஒரு சிறந்த கதை சொல்லியாகவுமே நமக்கு அந்த நம்ம மனசில் அந்த அந்தளவுக்கு ரிஜிஸ்டர் ஆகியிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் அந்த சிதைவு அப்படிங்கிற அந்த ஸ்டோரி வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அந்த சிதைவுங்கிறது எல்லாருக்குள்ளேயுமே எந்தளவுக்கு அந்த வேர்டு அது வந்து எல்லாருக்குமே எந்தளவுக்கு பொருந்தும், அந்த ஒரு ரைட் அந்த வேர்டுக்கான டிஸ்கிரிப்ஷனாக அந்த பர்சனாலிட்டி வைஸ் எந்தளவுக்கு அவங்கள வந்து அந்த இதை சொன்ன மாதிரி அந்த டைட்டில் வந்து எல்லா கேரக்டருக்குமே வந்து பொருந்துது அந்த சிதைவு அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்து. ஸோ அது பர்சனாலிட்டி வைஸ் அவங்கள வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது, ரெசிப்ரோகேட் பண்ணுது அப்படின்னா எந்த மாதிரி இருந்துகிட்ருப்பாங்க வெவ்வேறு கேரக்டர்ஸ். ஆனால் ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு மனநல இருக்கவே வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஒரு மனநல அப்படின்னு சொல்லி நம்ம
ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஸோ வெவ்வேறு மனநல எப்படி எப்படி ரியாக்ட் ஆகும், அது சார்ந்து அவங்க என்ன மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க, எப்படி அவங்க கோத்ரூ பண்ணுவாங்க, அவங்க லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்களை எப்படி கடந்து வருவாங்க, ஸோ என்ன மாதிரி கற்பனை வளங்கள்லாம் அவங்களுக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப அழகாக பதிவு பண்ணப்பட்ட ஒரு தமிழில் எழுதப்பட்ட ஒரு சிறந்த சிறுகதை சிதைவு அப்படிங்கிறத நான் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ ஹோப் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சளவுக்கு ட்ரை மை பெஸ்ட். ஸோ வாய்ப்புக்கு நன்றி வாசகசாலை நண்பர்களுக்கும், ஸோ பார்த்துட்ருக்கிற நண்பர்களுக்கும் தேங்க்யூ.